இஸ்ரேல் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கு பொது தேர்தலை முன்கூட்டியே நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையில் தாக்கலின் போது ஏற்பட்ட தோல்வி காரணமாக அந்நாட்டின் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது. ஆளும் நெதன்யாகுவின் லிக்விட் கட்சிக்கும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் பென்னி கென்ஸ் கட்சிக்கும் இடையில் எழுந்த மோதல் காரணமாகவே நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் அங்கு நிதிநிலை அறிக்கையை முன்கூட்டியே தாக்கல் செய்யும் வகையில் பொதுத் தேர்தலை அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.